நண்பர்களே, இப்போ சார்தாம் யாத்திரையில முதல் ஸ்தலமா இப்போ ரிஷிகேஷ் வந்திருக்கோம். ரிஷிகேஷ்ல இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா திரிவேணி காட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு படித்துறை. மாலை நேரத்தில் கங்கா ஆரத்தி இங்கே விசேஷமாக நடக்கும். கங்கை நதி மலையிலேருந்து இறங்கி சமதள பரப்பை அடையக்கூடிய இடம் இது ரிஷிகேஷ். இங்கே ரிஷிகள் எல்லாம் தவம் பண்ணுறதுனால இதுக்கு ரிஷிகேஷம் அப்படின்னு ஒரு பேர். இந்த இடம் தான் வந்து திரிவேணி காட் அப்படின்னு பேர். கங்கா ஆரத்திக்கு நடக்கிறதுக்கு இந்த இடத்துல இருந்து தான் சிறப்பாக மாலை நேரத்தில் கங்கா ஆரத்தி பூஜை பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், கங்காதேவி சிவபெருமான் தன்னுடைய சடையில் தாங்குற மாதிரியான ஒரு சிற்பம் இது. கங்கை நதி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக எவ்வளோ பிரவாகமாக ஓடுது பாருங்கள். தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் சில்லுன்னு இருக்கும், ஆனால் ஒரு முக்கு முக்கிட்டா தெளிஞ்சிடும். இறங்குற வரைக்கும் தான் சில்னஸ். நீங்களாம் கங்கா மாதா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சாரதாம் யாத்திரையில் அடுத்ததாக வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கண்டம் என்னும் கடிநகர், அதாவது தேவ பிரயாகை. வேகமாக வர்றது தான் வந்து அலாக் நந்தா. இது வந்து பத்ரிநாத்லேருந்து வருது. எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து அமைதியாக வர்றது பாகீரதி, அதாவது கங்கை. இந்த இடத்துல இந்த பாகீரதியும் அலாக் நந்தாவும் சேர்ந்து கங்கை நதியாக பெயர் மாற்றமாகி ரிஷிகேஷ் ஹரித்வார் வழியாக காசியிலிருந்து அப்படியே கல்கட்டா கங்கா சாகரில் போய் கடலில் சங்கமம் ஆகுது. இந்த கங்கை பேர் இந்த இடத்துல தான் வந்து பாகீரதி நதிக்கு உருவாகுது. அலக் நந்தாவோட பாகீரதி நதி சேர்ந்ததுனால கங்கை அப்படின்ற பேர் இந்த தேவப்பிரயாகில தான் அவங்களுக்கு பேர் வருது. அது ரெண்டும் சங்கமிக்கிற இடம் இப்படி நல்லா தெரியுது பாருங்க. இதுதான் அந்த சங்கமம். சங்கமத்துக்கு மேலதான் வந்து 108 திவ்ய தேசத்துல ஒன்னான கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகை திவ்ய தேசஸ்தலம் மேல இருக்கு. சுத்தி மலை, மலைக்கு ரெண்டு மலைக்கு நடுப்புற ஆறுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இல்லை. இதுதான் கோவிலுக்கு போற வழி. படிங்க கொஞ்சம் நெட்டா தான் இருக்கும். இதுதான் தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடிநகர் திவ்ய 108 திவ்ய தேசத்தில் ஒரு ஒன்று. பெருமாளுடைய பேர் நீலமேக பெருமாள், புண்டரிக வள்ளி தாயார், பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் பாடிய ஸ்தலம் இது. இந்த இடத்துல தான் வந்து ராமர் தவம் பண்ண அந்த ஒரு சேர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே தான் ராமர் தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. இதுதான் ராமர் தவம் பண்ண பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதுதான் ஆலமரம். இந்த ஆலமரத்தில் தான் வந்து கிருஷ்ணர் ஊழிய காலத்தில் பள்ளி கொண்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஆதிசங்கரோட கடைசி சிஷ்யர் முருகசித்தர். எவ்வளோப்பா கலெக்ஷன் வந்து? சன்னதி மூடி இருக்கு, அதனால வெளியிலேருந்து தரிசனம் பண்ணலாம். பெருமாள் வந்து நீலமேக பெருமாள், 108 திவ்ய தேசத்தில் இது வந்து 99வது திவ்ய தேசம். ஒரு கருட பகவான். இதுதான் கோவிலோட தோற்றம்.